அண்மை செய்தி, நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புகைப்பிடிக்கும் காட்சி தொடர்பாக நடிகர் தனுஷ் மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் தனுஷ் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் தனுஷ் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, சொல்லுங்க, இந்த வழக்கை தொடர்ந்தது யார்? தற்போது இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இதற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடிகர் தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் விளம்பரப்படுத்துதல் தடை மற்றும் முறைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், படத்தில் நடிகர் தனுஷ் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் வரும்போது திரையில் இடம்பெற வேண்டிய அந்த எச்சரிக்கை வாசகம் என்பது உரிய முறையில் இடம்பெறாத காரணத்தினால் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு புகையிலை கட்டுப்பாட்டுக்கான மக்கள் அமைப்பின் சார்பில் கடந்த 2014 July 25 தமிழக அரசிடம் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் நடிகர் தனுஷ் புகைப்பிடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் வரும்போது திரையில் இடம்பெற வேண்டிய எச்சரிக்கை வாசகம் உரிய முறையில் இடம்பெறாததால் ஒண்டர் பார் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோருக்கு எதிராக தமிழக அரசினுடைய பொது சுகாதார துணை இயக்குநர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் தனுஷுக்கு எதிராக புகார் ஒன்றை அளித்திருந்தார். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் இந்த புகார் மீதான விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் இந்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியும் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது சைதாப்பேட்டையில் உள்ள வழக்கினுடைய விசாரணையில் இருவரும் ஆஜராக விலக்களித்தும் விசாரணைக்கு தடை விதித்தும் கடந்த March 29 உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். பின்னர் இந்த வழக்கானது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நடிகர் தனுஷ் சார்பில் ஆஜரான வழக்கினர்கள் ஆஜராகி வாதிடுகையில் கடந்த 2003 சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் அந்த விளம்பரப்படுத்தல் தடை மற்றும் வர்த்தக விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தினுடைய பிரிவு 5 கீழ் தங்கள் மீதான அந்த புகார் விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும், உற்பத்தியாளர்கள், சப்ளையர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுடைய விளம்பரங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று வாதிட்டார். மேலும் தணிக்கை வாரியம் சான்றளித்துள்ளதாகவும், புகார் கொடுப்பதற்கு முன்பு விளக்கம் தர எந்த ஒரு வாய்ப்பையும் வழங்கவில்லை என்பதால் தங்களுக்கு எதிரான இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். மேலும் தமிழ்நாடு புகையிலை கட்டுப்பாட்டுக்கான அந்த மக்கள் அமைப்பின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்களுடைய புகாரில் பதிவான வழக்கை ரத்து செய்ய கோரும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவினுடைய மனுக்களை ஏற்கக்கூடாது என்றும், அவற்றை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நடிகர் தனுஷ் மற்றும் தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோருக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அந்த வழக்கை தற்போது ரத்து செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.